ये विरदत के तुनिया अरंदत के ये लार को नंद्री सबश मगा सबश बैटरी गरमा वो विरदत ने नर्ती मुड़ चुटे और वेला मट्टो सापरेंगे अदुवो उप्प कार से काम वर्द अरकर दे रोंबा कष्ट यंगला आलिया मुड़िया दे निंगे इरुंदे दे पेरीये विषयो वेंडन दे नडकनो ना संजिता ना आगनो येदा वेनाला अड़कला अना पसी अड़कर दो रुसी अड़कर दो रोंबा कष्ट येन्न मानिंगे कई मेला पालन इधर पाकुं बोदे कष्ट पड़ता ना आगनो कोवा अरकर अड़तला दा गोना इरकने सलुवांगे अना उंग मनसले कोयल ले रख रहे देव में कुड़ी रख रहा सीता उनका अम्मा पाव सीता महालक्ष्मी कुड़मत कागर परिया त्यागम पंडर्दा ने निचित रखा है ये मान दे पढ़ बांगा महालक्ष्मी ये द कागे दिलाम पंडरांगने नमक दाने त्रियों मुताला माँ ये पारंगा ना सोड़ रहा द केटे निंगा मर्प सोला कुड़ा दे सरिया அம்மா ஏதாவது சொல்லி மகாலட்சுமி கிட்ட வசமா மாட்டிக்க போறாகக்கா ஆ அம்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்களே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீரா என்னாச்சு நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல நீங்க இப்போ கோவப்பட்ட மாதிரி இருக்கே ना ये पड़ी कोप पड़ बे, हाँ, आँगे कोप पटा येन्ना, अम्मा, इंद वैरदत तले मुख्य मान विषय में आँगे कोप पड़ गुड़ा दे, अपड़िया, आमा, कोप पट्टे यारियों कड़मे याने वार्ते ही सली, तिट्टा गुड़ा दे, येन्ना सोल रिंगे, इपड़े लां कोड़े वैरदा अरका, येन्ना ला नंबर भी मुड़ीला, नांगलों दा नंबर इधे, मीरा, नी नंबर बंडा நீ நம்ப வேண்டாம் சாரி கோவப்படுத்திட்டேனா நான் எதுக்கு கோவப்பட போறேன் எங்க நான் கோமாவா பேசினேன் இல்லையே அண்ணா லேசா கோமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது கோவம் இல்லையா ஆஹா அது கோவம் இல்ல அது என் முகத்தோட அமைப்பு அப்படி என்ன வெச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வெச்சு மொத்தமா குடுக்குற அம்மா நீங்க என்னமோ சொல்ல வந்துட்டு பாதியில விட்டுட்டீங்க என்ன சொன்னே மகாலட்சுமி அம்மா கோவப்பட்டதுக்கு ஏதோ சொல்ல வந்தீங்களே ஓ அதுவா இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன் எங்க ஊர் சமையல் குலசேகர பட்டன சமையல் உங்களுக்கு தான் விரத முடிஞ்சு போச்சு இல்ல நீங்களும் ஒரு வாய் ருசி பார்க்கலாம் பார்த்துட்டா போச்சு அம்மா வாயை விட்டு சிக்கிக்கிட்டாகக்கா அவங்கள காப்பாத்த நினைச்சோம் செல்வி போட்டு கொடுத்துட்டா பரவால செல்வி சாப்பாட்டுல இருந்து இனிமே நமக்கு விடுதலை உங்களுக்கு எதுக்கு சரமோ நீங்க ஒண்ணு சமைக்க வேண்டாம் நீங்க என்னோட கெஸ்ட் இதுல என்ன சரமா இருக்கு உங்களுக்கு சமைச்சு தரத விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் உங்களுக்கு சரமோ இல்லனா ரொம்ப சந்தோஷம் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாக சமையல் செய்ய சம்பள இல்லாத ஒரு சமையல்காரி கிடைச்சாச்சு ஆனா இவங்க இங்க இருந்தாங்கனா நாம நினைக்கிறது நடக்காதே இந்த பொம்பளை இருந்தா நம்ம பிளான் எப்படி நிறைவேறும் ஏதாவது பண்ணணுமே சரி ना पै समकरा निंग पाल सादते साप्टिटे उंग वरदते मुड़िंगे आमा मगा नांगरिंदा पेसिकिटे इरपो नी निम्मदिया साप्टे एल्लार वांग पोला नम्म पै समकला वा सेल्वी वेच्चिटु पो
மந்திரவாதி எதுக்கு கால் பண்றாரு? செக்யூரிட்டி, கதவு ஓபன் பண்ணு. திரும்பி வாங்க. என்னாச்சு? நான் வரமாட்டேன் நினைச்சீங்களா? என்னால விரதம் இருக்க முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல? இல்ல, உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். நிஜமாவா? ஆமா மேடம். மனிதர்கள் இரண்டு வகை. ஒண்ணு மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறவங்க, ரெண்டாவது வகை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாருமே எனக்காக விட்டு கொடுக்கணும்னு உத்தரவு போடுற வகை. நீங்க ரெண்டாவது வகை. எப்படி சொல்றீங்க? நீங்க விரதத்தை சரியா கடைபிடிக்காம போயிருந்தா என்னை பார்த்ததும் இறங்கி வந்திருப்பீங்க. என்னை பார்த்ததும் முகத்துல ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஆனா உங்க முகத்துல அது இல்ல. அதுக்கு பதிலா நம்பிக்கை இருந்தது. கண்ணுல சாதிச்ச தைரியம் இருந்தது. வாழ்த்துக்கள். எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி, எல்லா வலியையும் தாங்கி, பசி மறந்து, கோவப்படாம, உப்பு போடாம, காரமே இல்லாம சாப்பிட்டு, எனக்கு திருப்தியா, என் மனசுக்கு திருப்தியா விரதத்தை முடிச்சிருக்கேன். இது என்ன சாமி? இந்த மை மனித மூளைக்குள்ள பொந்து வேலை செய்யும். இந்த மைய பொட்டாகவோ கண் மையாகவோ போட்டுக்க வச்சிருங்க. இது மட்டும் சாத்தியப்பட்டா நள்ளிரவுல பைத்திய மாதிரி வினோதமான சத்தம் போட்டுட்டு குடும்பத்தை விட்டே போயிடுவா. நாலு நாளைக்கு சுயநினைவே இல்லாம பைத்திய மாதிரி கால் போன போக்குல நடந்து போயிடுவா. சீதா அழகா இருப்பாளா? பாக்க எப்படி இருப்பா? ஓகேதான், ஆனா அசிங்கமெல்லாம் இருக்க மாட்டா. அப்போ திரும்பி வர வாய்ப்பே இல்லை. யார் கையிலயாவது சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவா. என் குடும்பத்தை விட்டு போனாலே போதும் சாமி. அத காரணம் காட்டி அவளை உள்ள வரவிடாம நான் பாத்துப்பேன். இந்த மை வேலை செய்யுமா? எனக்கு உண்மையை சொல்லுங்க. என்னை ஏமாத்த நினைக்காதீங்க. அப்புறம் என்னால அதை பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு இல்ல மேடம், எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். அதுக்கு காரணம் இருக்கு. மந்திரம் அறிவியலுக்கும் யதார்த்தத்துக்கும் அப்பாற்பட்டது. நம்ப முடியாது, ஆனா உண்மை. ஓகே, உங்களை நான் நம்புறேன். ஆனா ஏன் நம்பிக்கையை நீங்க வீணாக்கிட கூடாது மேடம். ஒருவேளை யாராவது உங்களுக்கு வேண்டாதப்பட்டவங்க இருந்தா இந்த மைய அவங்களுக்கு வச்சு பாருங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சீதா மேல பயன்படுத்துங்க. என்னோட சக்தியை பத்தி அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் டெஸ்ட் பண்றேன், பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். இந்தாங்க.
மேடம் இது கையில மட்டும் படாம பாத்துக்குங்க ரொம்ப மோசமான சக்தி இது வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால நிறுத்த முடியாது கட்டுக்கடங்காது துஷ்ட காலி மோசமானவ பாத்துக்குங்க அவே இவனை வச்சு இந்த மைய டெஸ்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம் செக்யூரிட்டி ஆ அடா இங்க வா எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிட்டாலே ஏதாவது வில்லங்கமா இருக்குமே இத வந்துட்டே மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் என்ன சொன்னே சொல்லுங்க மேடம்னு சொன்னே அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே மேடம் சொல்லுங்க மேடம்னு ரெண்டு தடவை சொன்னேன் மேடம் நீங்க சிரிப்பீங்களா என்ன திமிரா இல்ல மேடம் நீங்க சிரிச்சி நான் பார்த்ததே இல்ல அதான் கேட்டேன் இத பாரு உனக்கு இவ்ளோ வயசு ஆயிடுச்சுல எத்தனை நாளைக்கு தான் நீ தனியாவே இருப்ப மேடம் இல்ல கல்யாணம் காட்சி ஏதாவது வாழ்க்கையில இருக்கா இல்ல இல்லையா மேடம் எனக்கும் ஆசை தான் ஆனா நம்ம செல்விதா சரியா புடி கொடுக்க மாட்டேங்குது அதுவும் ஒண்டி கட்ட நானும் ஒண்டி கட்ட நீங்களா பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா இல்ல மேடம் நீங்க ஏதாவது சொல்லி எங்களை சேர்த்து வச்சீங்கன்னா எப்படியா தெரியுது என்ன பார்த்தா உனக்கு மாமா வேலை பாக்குற மாதிரி தெரியுதா நான் அப்படி சொல்லல மேடம் இங்க வா இத பொட்டு மாதிரி நல்ல வட்டமா நெத்தியில வெச்சுக்கோ எதுக்கு மேடம் வைக்கணும் இதுக்கு காரணம் இருக்கு வெச்சுக்கோ என்ன இது மாட்டு வண்டி கழும்பாட்டம் இருக்குது கோயிலுக்கு போயிருந்தேனா கோயில்ல கொடுத்தாங்க வெச்சுக்கோ நீங்க வெச்சுக்கல இது கல்யாணம் ஆகாதவங்க வெச்சுக்கிறது மேடம் இத பாக்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்க உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணுமா நடக்கணும் மேடம் நடக்கணும் நடக்கணும் தானே அப்ப இத எடுத்து நெத்தியில வெச்சுக்கோ இந்தா ஏதோ ஒலி அடிக்கிற மாதிரி இருக்கே இருக்கா இருக்குதா அடிக்குது இன்னைக்கு நைட்டே முடிவு தெரியும் மேடம் செல்வி ஓகே சொல்லுமா பரவாயில்லையே இந்த மேடம் மாறிட்டாங்க ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க ஏய் இது பாரு இத நான் தான் கொடுத்தேன்னு யார்கிட்டயே சொல்ல கூடாது சொன்னா என்ன ஆகும் கல்யாணம் நடக்காது அப்படியா அப்படினா மேடம் அப்ப என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் உயிரெல்லாம் போகாது வேற மாதிரி தான் நடக்கும் பார்க்கலாம்
என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்ன நடக்கும்? கல்யாணம் தான். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், 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 எனக்கு கல்யாணம். இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா இதை சீதாக்கு வச்சு விட்டுடலாம். அற்புதமா இருக்கு. பிரமாதங்க நல்ல டேஸ்டா, சமையல் அற்புதமா இருக்கு. அப்படியே எங்க அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, எங்க அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்ட். ஆண்டி, உங்க கைப்பக்கம் தான் சீதாக்கும் இருக்கு. என்ன, ஆளாளுக்கு சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்க கொடுங்க பாக்கலாம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இப்படி சமைக்கிறீங்கன்னா அப்போ சீதா சமையலும் நல்லதானே இருக்கும். சீதாவை சமைக்க சொல்லாம பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டோமா? அதனாலதான் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. பாத்தியா சீதா, பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாங்களாமே. விடுங்கக்கா, என்னமோ சொல்லிட்டு போட்டோம். இனிமே இவங்களே சமைக்கட்டும். செல்வி, நீ இனிமே சமைக்க வேண்டாம், வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்கோ. அம்மா இங்க வேலைக்கு வரல, என்ன பாத்துக்க வந்திருக்காங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா சொன்ன சீதா. இல்ல, இவங்களுக்கு வேலைக்காரி ஆகிடுவாங்க, மோசமானவங்க. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க சீதா. அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? சமைக்க தானே சொன்னாங்க, அதை எதுக்கு பெருசு படுத்துற? அதானே, எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்காத சீதா. உங்க அம்மா சமைக்கட்டும்னு நான் யதார்த்தமா தான் சொன்னேன். இல்லங்க இல்லங்க, சீதா தப்பா நினைக்க மாட்டா. என் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொல்லிட்டா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இனி அந்த அம்மாவே சமைக்கட்டும். சீதா கர்ப்பத்தை கலைக்க அந்த அம்மா சமைக்கிற சாப்பாட்டுலயே அபாஷன் மருந்து கலந்துட்டா விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். கல்பனா, உண்மையிலேயே நீ பெரிய கில்லாடிதான். செல்வி, இவங்க கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நீ இனிமே சமைக்கணும். சரிங்கம்மா. ஏங்க, நான் இருக்கிற வரைக்கும் நானே சமைச்சு தரேன். அம்மா, நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க, சமையல் எல்லாம் செல்வி அக்கா பாத்துப்பாங்க. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் டேஸ்டா சமைச்சு கொடுக்கலாமே. அதுக்கு என்னமா இப்போ, சமைச்சு கொடுத்துட்டா போச்சு. சீதா சொன்னத நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. சமைச்சு கொடுத்து சாப்பிட வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. அது எப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? எங்க அம்மா கூட இப்படியேதான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் இப்படி புகழ்றது எனக்கு சங்கோஜமா இருக்கு. பசிக்குது மேடம். டேய், என்னடா இது, கீழ ஏதாவது விழுந்துட்டியா? அண்ணே, போதையில விழுந்து அடிபட்டு இருக்கோம், அதை மறைக்க ஏதோ தடை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது காரணம் இருக்கும். செல்வி, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்புமா? சரிங்கம்மா. அண்ணன் போறேன்னு அண்ணன் மாதாவே சொல்லிட்டாங்க. எனக்கு சோறு போடுமா, பசிக்குதுமா.
மந்திரவாதி சொன்ன மாதிரி மையு கரெக்டா வேலை செய்யுது. செக்யூரிட்டி இப்பவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நைட்டு பார்ப்போம். இது இன்னும் தீவிரமாச்சுன்னா இதை சீதாவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். மந்திரவாதி சொன்னது வொர்க் அவுட் ஆகுது. எப்படியாவது சீதாவோட கண்மையில இத கலந்து விட்டுற வேண்டியதா. அப்புறம் அவ பைத்தியம் மாதிரி ஊர் ஊரா சுத்துவா. நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்கே.